ಿ ರೈ ಸಿ ವಿಲೇನ್ ಮಾನದ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ திங்க கிழமை ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக்கொள்ளுகிறேன் அன்பானவர்களை மத்திய எழுதிய நெற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் இருபத்தி ரெண்டு வரையான பகுதிகளில் இந்த மறைநூல் அறிஞர் பரிசுயர்களையும் இன்னும் அவர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகளையும் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு சொற்பிரயோகங்களை உங்களோடு பயந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது வெளிவேடக்காரர் குருட்டு வழிகாட்டிகள் என்னென்ன அந்த சகோதர சகோதரிகளே வெளிவேடம் என்று சொல்லுகிற பொழுது உள்ளொன்று வைத்து வெளியொன்றை செய்கிறவர்கள் அதாவது தங்களுடைய பியூ இன்டென்ஷன் உண்மையான பரிசுத்தமான எண்ணம் இல்லாமல் ஏதோ ஒரு உள்நோக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கும் ஆகவே அவர் ஆண்டு இயேசு பல இடங்களில் இந்த வெளிவேடுத்தனத்தை சாடுவார் பல இடங்களிலே சாடுகிறார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நீங்கள் பேசுகிறீர்கள் உங்களுடைய வார்த்தைகளும் சொற்களும் ஒன்றாக இருக்கவில்லை ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் மற்ற கடவுளுடைய எண்ணங்களாக இல்லை ஆகவே இந்த வெளிவேடத்தனம் ஆண்டவர் விரும்புகிறவில்லை ஏனெனில் ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லுவார் உங்களுடைய வெளிவேடத்தன ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்கிறார் ஆகவே தான் சிலபர் சொல்லுகிறார் கடவுளை ஏமாற்றலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த பேச்சு வெளிவேடுத்தனமான வாழ்க்கை வெளிவேடுத்தனமான அன்பு வெளிவெடுத்தனமான வாழ்க்கை முறை வெளி வேட தரமான உறவு முறை ஆகவே இந்த வெளிவேடத்தனம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஏனெனில் பல இடங்கள் பல மனிதர்களுடைய உறவுகள் பல மனிதர்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு உள்நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு பலர்களோடு பழகுகின்றார்கள் உண்மையான பாசத்தோடையும் உண்மையான நேசத்தோடையும் உண்மையான உறவோடையும் பழகிறார்கள் என்று பார்த்தால் மிக குறைவு மிக குறைவு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் ஏதோ ஒரு சுயநலமான ஒரு தன்மையோடு அவர்கள் பழகும் ஆகவே அவர்களுடைய வெளிவேடம் தனம் ஒரு உண்மையில்லாத தன்மை காணப்படுகிறது இதை ஆண்டவர் இயேசு மிகவும் மிகவும் சாடுகிறார் ரெண்டாவது குருட்டு வழிகாட்டிகள் குருட்டு மடையர் பல இடங்களிலே இந்த குருட்டு வழிகாட்டிகள் குருட்டு மடையர்கள் என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார் இந்த பரிசே சதுசே மறைவு அறிஞர்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அன்பார்ந்தவர்களே அரசன் வழி அவ்வழி குடிமக்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது ஒரு குடும்பத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளின் ஊடாக வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும் அதாவது எவ்வாறு குருடர்கள் வழிகாட்ட முடியும் உங்களுக்கே தெரியும் ஆகவே குருடர்கள் குருடர்களுக்கு வழிகாட்ட முடியாது இருவரும் குளியில் விழுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நாங்கள் வழிகாட்ட போகிறோம் என்றால் எங்களுக்கு கண்கள் தெரிய வேண்டுமே எங்களுடைய கண்கள் இருளாகி எங்களுடைய கண்கள் ஒளி இல்லாமல் எங்களுடைய கண்கள் பெரிய மரக்கட்டைகளால் மூடிக்கொண்டு நாங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆகவே தான் வார்த்தை சொல்கிறது குருட்டு வழிகாட்டிகளை உங்களுக்கு ஐயோகேடு வழிகாட்டி மடையர்களை உங்களுக்கு ஐயோகேடு என்று சொல்கிறார் நண்பார்ந்த பெற்றோரே நண்பார்ந்த இறைமக்களே நாங்கள் வெளிவேடத்தனமில்லாத நிலையில் மற்றவர்களை அன்பு செய்கிறோமா எங்கள் உறவுகள் இருக்கின்றதா இரண்டாவதாக நாங்கள் மற்றவர்களை வழிகாட்டுகிறோம் என்றால் அந்த வழிகாட்டல் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாங்கள் இருளில் இருந்து கொண்டு எவ்வாறு மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறைகள் ஆண்டவருக்கேற்ற வழிமுறைகளாக இருக்கிறதா ஆகவேதான் ஆண்டவருக்கேற்ற வழிமுறைகளோடு நாங்கள் மற்றவர்களை வழிகாட்ட வேண்டும் மூன்றாவது ஆணை ஆணையிட வேண்டாம் ஆணையிட வேண்டாம் ஆகவே இந்த சத்தியம் செய்தல் ஆணையிடுதல் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற விடயமல்ல ஆண்டவர் சொல்கிறார்

தலைவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் உண்மையாகவே ஒளி நோக்கி உண்மை நோக்கி நீதி நோக்கி நேர்மை நோக்கி வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகளாக நாங்கள் மாற இறைவனிடத்திலே நேரத்திலே கேட்டு மன்றாடி சபித்துக் கொள்வோம் ஆமேன்